குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற தலைப்பு பயோ என்ஜின் என்று சொல்லக்கூடிய மனித உடல். இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம இரண்டு விதமான எரிபொருளை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று பெட்ரோல், இன்னொன்று டீசல். இந்த பெட்ரோலானது குறைந்த அளவு ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கம்ப்யூஷன் என்ற முறையில் எரிந்து சக்தியை வெளிப்படுத்துகிறது. ஆனால் டீசல் அதிகமான அளவு ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கம்ப்யூஷன் என்ற முறையில் எரிந்து அதிகப்படியான சக்தியை கொடுக்கிறது பெட்ரோலை விட. அதனால தான் பெட்ரோலை நம்ம இல ரக வாகனங்களிலும் டீசலை கனரக வாகனங்களிலும் உபயோகித்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி மனித உடலில் ரெண்டு விதமான சக்தியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று மாவுச்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, இன்னொன்று கொழுப்பு சக்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி. மூணாவது ஒரு எரிபொருள் இருக்குது, புரதம் என்று சொல்லக்கூடிய எரிபொருள். அது ஸ்டார்வேஷன் என்ற பட்டினியாக இருக்கும்போது மட்டுமே எமர்ஜென்சியில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் புரதம் அப்படியே அது எரிந்து சக்தியை கொடுத்தாலும் அது நம்ம உடம்பில் சுகராக மாறியோ அல்லது கொழுப்பு சக்தியின் ஒரு கடைசி பகுதியான கீட்டோன் பாடிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாக மாறி பீட்டா ஆக்சிடேஷன் என்ற ப்ராசஸ் மூலம் மாறி அது சக்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த மாவுச்சத்தானது பெட்ரோலை போலவே ஒரு கிராமுக்கு 4 கலோரிஸ் மட்டும் கொடுக்குது. ஆனால் டீசலை போலவே இந்த கொழுப்பு சத்தானது டபுள் மடங்கு எனர்ஜியை கொடுக்கிறது. அது டீசல் போல டபுள் மடங்கு இல்லைனாலும் அது நமக்கு ஒரு 4ன்றது இங்கே 9 கலோரி ஒரு கிராமுக்கு சக்தியை கொடுக்கிறது. எது? கொழுப்பு சத்து. இப்போ இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சாதாரணமாக நம்ம ஒரு காரில் ஒரு இன்ஜின் தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் காரில் பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் இருக்கும். எதுக்கு டபுள் இன்ஜின்? அதிகமான பவரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அது ஸ்போர்ட்ஸில் நல்லா ஃபாஸ்ட்டாக இயங்க வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி ஆண்டவன் நமக்கு டபுள் இன்ஜினை கொடுத்திருக்கிறான். 3 டேங்க் இருந்தாலும் மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து என்று என்ஜின் 2 என்ஜின் தான். 1 மாவுச்சத்தை எரிக்கக்கூடிய என்ஜின், இன்னொன்று கொழுப்புச்சத்தை எரிக்கக்கூடிய என்ஜின். 2 என்ஜின் தான் இருக்குது. மாவுச்சத்து என்ஜின் எப்படி ஒரு பெட்ரோல் கார் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி மாவுச்சத்தில் ஸ்மூத்தாக இயங்கக்கூடியது. மாவுச்சத்து என்ஜினுக்கு மூச்சு வாங்க தேவையில்லை. சாதாரணமாக இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அந்த அளவு மூச்சு வாங்கினாலே போதும், அன்றாட வேலைகளை சாதாரணமாக செய்யலாம். ஆனால் டீசல் என்ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு என்ஜின் நம்ம உடம்பில் எப்போ இயங்குதுன்னா, ஒரு கடினமான நீங்கள் வேலையை மூச்சு இழுத்து செய்யும் பொழுது, அதிகமான மூச்சை எடுத்துக்கொண்டு காற்றை எடுத்துக்கொண்டு செயல்படும் பொழுது தான் அந்த என்ஜின் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ எப்போ அது யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கோ, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கும் பொழுது, ஃபுட்பால் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கும் பொழுதோ, இல்லது அந்த கடினமான ஒரு உடற்பயிற்சி, ஒரு சிரமமான வேலையில் இருக்கும் பொழுதோ அவருக்கு அந்த கொழுப்பு சத்தானது உபயோகப்படுகிறது. இப்போ எல்லாருக்கும் ஏன் வியாதி வருது, ஏன் டிசீஸ் வருது? முக்கியமாக தொற்று இல்லா வியாதிகள் என்று சொல்லக்கூடிய நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? நம்ம ஏற்கனவே சில காரணங்கள்லாம் சொல்லியிருக்கோம். ப்ராசஸ்டு ஃபுட்டு ஒரு காரணம். அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு இன்ஜினே பல காலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணால் தான் இன்னொரு இன்ஜின் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரே இன்ஜினை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ஜின் ரிப்பேராக போகுது. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகள், பிளட் ப்ரெஷர், இந்த வியாதிகள்லாம் வருது. உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற வியாதி ஏன் வருது? ஒரே இன்ஜினை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, எப்படி ஒரே இன்ஜினை ஒரு காரில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அந்த பெட்ரோல் ஃப்ளோவில் ஒரு தடை வருமோ,
அதுபோல் இங்கே வந்து அந்த மாவு சக்தியானது தொடர்ந்து ஒரு ஃப்ளோவோட உள்ள உடம்புக்குள்ள உள்ள செல்களில் போகிறதுக்கு தடை வருது. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிலையில் நம்ம ஏன் அந்த பெட்ரோல் என்ஜின் நிறுத்திட்டு டீசல் என்ஜினை யூஸ் பண்ணக்கூடாது? அதாவது டீசல் என்ஜின் அப்படின்றது ஒரு லைட் வெஹிக்கிள்க்கு மட்டுமே, அதாவது ஒரு கனரக வாகனங்களுக்கு மட்டுமே யூஸ் படுத்தணும், லைட் வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இல்லையே. லைட் வெஹிக்கிளையும் டீசல் இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமே. அதே மாதிரி நம்ம உடம்பில் எப்போ அந்த மாவுச்சத்துக்கு ஒரு ஒவ்வாமை, ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு அலர்ஜி மாதிரி நமக்கு வருதோ, எப்படி ஒருத்தருக்கு தக்காளி சாப்பிட்டா அலர்ஜி வருது, மீன் சாப்பிட்டா அலர்ஜி வருது, மொச்சப்பயிர் தட்டப்பயிர் சாப்பிட்டா அலர்ஜி வருது, அப்போ அந்தந்த உணவுகளை நம்ம நிறுத்தி வச்சுருமோ அலர்ஜி வருதுன்னு சொல்லி, அதே மாதிரி நமக்கு மாவுச்சத்தில் ஒரு அலர்ஜி வரும்போது ஏன் மாவுச்சத்தை நம்ம நிறுத்தி வைக்கக்கூடாது? நமக்கு தான் ரெண்டு இன்ஜின் இருக்கு, ஏன் இன்னொரு இன்ஜினை யூஸ் பண்ணக்கூடாது? அப்போ இன்னொரு என்ஜினை நம்ம அந்த கொழுப்பு சத்துக்கான என்ஜினை நம்ம யூஸ் பண்ணும்போது முதலில் சில சிரமங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு மாவுச்சத்துக்கே பழகி விட்டது. நம்ம மூளையானது மாவுச்சத்தை தான் முதல்ல எடுத்துக்குது. அப்படின் போது அந்த என்ஜின் ரொம்ப நாளாக ஓடாமல் அப்படியே இருந்ததுனால முதல்ல என்ஜினை ஓட்டுறதுக்கு ஒரு சிரமம். அப்போ இன்ஜினை ஓட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கொழுப்பு சத்தை யூஸ் பண்ணி அந்த இன்ஜினை ஓட்டிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த சிரமமானது சுலபமாக மாறிவிடுகிறது. அப்போ நான் இதன் மூலம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு யாருக்கெல்லாம் மாவுச்சத்துனால பிரச்சனை இருக்குதோ, யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குதோ, அவங்கெல்லாம் அவங்களோட டயட்டை மாற்றலாம். சாதாரணமாக நம்ம தாய்ப்பாலில் 40 கார்போஹைட்ரேட்டு, 30 ஃபேட்டு, 30 புரோட்டீன், அப்படி தான் நம்ம சின்ன வயசில் நம்ம தாய்ப்பாலை குடித்து வளர்ந்தோம். நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம அம்மா வந்து நம்ம சோறு சமைச்சு வைக்கிறாங்க, குழம்பு செஞ்சு வைக்கிறாங்க, ஒரு கூட்டு பொரியல் வைக்கிறாங்க, சோற்றை எடுத்து போடுறோம், சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம், அடுத்து ரசம் சாப்பிட்றோம், அப்புறம் மோர் சாப்பிட்றோம், கொஞ்சம் கூட்டு பொரியல் சாப்பிட்டு எழுந்து போயிடுறோம். கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் 80%, 10% ஃபேட்டும், 10% புரோட்டீன் தான் வருது. அப்போ இதை சாப்பிட்டு நம்ம இவ்வளோ நாள் காலம் தள்ளிட்டுருக்கோம், இப்போவும் அதே முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த முறையை நம்ம உடம்பு ஓரளவு ஏற்றுக்குது. இது சரி கிடையாதுன்னா ஓரளவு ஏற்றுக்குது. ஏன்னா இந்த மண் ஜியோகிராஃபி தான் காரணம். நம்ம பாரம்பரிய உணவாக இந்த ரைஸ் சோறு 3 வேளை சாப்பிட்றதும், நார்த் இந்தியாவில் கோதுமை 3 வேளை சாப்பிட்றதும் இருக்கிறதுனால நம்ம ஓரளவு இந்த 80-10-10 ஓரளவு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு தவறான முறை. அப்போ 40-30-30 அப்படின்றத நம்ம 20-50-30 மாற்றணும். அந்த புரோட்டீன்ன்றது எப்போதுமே மாறாது, அது நிலையான ஒன்று. ஏன்னா புரோட்டீன் என்பது அதனுடைய பண்புகள் வேறு. அது வந்து நமக்கு ஒரு ஒரு எரிபொருளாக நமக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது, எமர்ஜென்சியில் மட்டும்தான். அதனுடைய பயன்கள் வேறு. ஆனால் எரிபொருளாக முக்கியமாக யூஸ் பண்ணுறது இந்த கொழுப்புச்சத்தும் இந்த மாவுச்சத்தும் தான். மாவுச்சத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னா கொழுப்புச்சத்தை அதிகப்படுத்தணும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவை, சக்தி தேவை. சக்தியை நம்ம குறைக்க முடியாது. ஒரு எஞ்சினை வேணால் நம்ம நிறுத்திட்டு இன்னொரு எஞ்சினை வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் சக்தியினுடைய அளவை நம்ம குறைக்க முடியாது. நம்ம அன்றாட வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைக்கு நடைமுறை, சாதாரண வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு அந்த எரிபொருளானது அவசியம் தேவைப்படுகிறது. அப்போ LCHF, லோ கார்போ ஹை ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னா 40% கார்போஹைட்ரேட்டை, மாவுச்சத்தை 20% குறைக்கணும். அப்பொழுதும் உங்களுடைய உடம்பு அந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதிக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை என்றால் யூ ஹாவ் டு ஃபாலோ கீட்டோ டயட். கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணணும். அப்போ கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கீட்டோ டயட்டுக்கு இன்னொரு பேர் தான் பேலியோ டயட். இந்த கீட்டோ டயட்டுக்கும் பேலியோ டயட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. கீட்டோ டயட்டும் பேலியோ டயட்டும் 5% மாவுச்சத்தும், 70% கொழுப்புச்சத்தும், 30% அதில் மாற்றம் இல்லை புரோட்டீன், ரெண்டும் ஒரே மாதிரி தான். கீட்டோ டயட் அப்படின்றது ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது.
அதை பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. அது வந்து நீங்கள் பணத்தை கொடுத்து செலவு பண்ணி அவங்கள்ட்ட என்னென்ன சாப்பிட்லாம் எப்படின்னு மெனுவெல்லாம் கேட்டு ஐடியா கேட்டு அவங்களோட கவுன்சிலிங்கில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் பேலியோ டயட்ன்றது மிஸ்டர் லியாண்டர் செல்வம் என்பவர் தான் அறிமுகப்படுத்தினார். அந்த பெருமை அவரே சேரும். அவர் அதுக்குன்னு ஒரு குரூப் உண்டாக்கி குழுமம் உண்டாக்கி அவங்க நிறையா சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அறிவுரைகள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த குழுமத்தில் நிறையா மருத்துவர்களும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு இலவசமாக அறிவுரைகள் வழங்கப்படும். இது ஒரு நல்ல சோசியல் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த குழுமத்தில் பலவித வியாதிகள், அதாவது டிசீஸ் உள்ளவங்க, அலர்ஜி உள்ளவங்க, மாவுச்சத்துக்கு அலர்ஜி உள்ளவங்க, கொழுப்பு சத்துனால் அவதிப்படக்கூடியவர்கள், அப்படி பலவிதமான அந்த யூரிக் ஆசிட்னால ப்ரோட்டீனால் வரக்கூடிய யூரிக் ஆசிட் அதனால் பிரச்சனைக்கு கவுட் அதனால் பிரச்சனை கவுட் என்ற வியாதினால் அவதிப்படுறவங்க, இந்த மாதிரி பலவிதமானவர்கள் அந்த குழுவில் இருப்பதனால், பலவிதமான மருத்துவ அறிஞர்களும் அந்த குழுவில் இருப்பதனால் உங்களுக்கு சரியான அறிவுரை வழங்கப்படும். என்ன உங்களை டயக்னோசிஸ் சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, கொழுப்பு சம்மந்தப்பட்ட, சுகர் சம்மந்தப்பட்ட, ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டுகளை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாரம்பரிய வியாதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கேனிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய உடம்பில் சொல்லக்கூடிய ரிசப்டார்ஸில் வந்து சில மாற்றங்கள் இருப்பதனால், இந்த ரிசப்டார் ஒத்துழைக்கிறதுனால இந்த மாதிரி வியாதிகள் வரக்கூடும், பாரம்பரிய வியாதிகள். ஸோ அதுக்கு சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அதனால் அவங்க இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதோ அவங்க பேலியோ டயட்டை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இந்த பேலியோ டயட்டும் கீட்டோ டயட்டுங்கான நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்னும் வரவில்லை. ஏன்னா இது ஒரு குறைந்த ஒரு 25-30 ஆண்டு காலமாகவே இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுனால, அது அவங்களாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள், அப்போ அவங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கெலாம் ஒரு ஆராய்ச்சி போக போக தான் நமக்கு வரும். அது வந்தால் அதனோட முழு விவரமும் தெரியும். ஆனால் எனக்கு தெரிந்த மட்டும் அதனால் எந்தவித பிரச்சனையும் வந்ததாக தெரியவில்லை. ஸோ தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே.